compound complex. In simple compound class, compound last class we have seen type 3. Type 3 la simple la in the event of. In the event of in the compound sentence la you are using or else and otherwise. It is there for compound. If it is complex means you are using if or unless. So either based panni nama iniki or rendu examples paakaporam. Here it is given in the event of it's occurring again, you will be punished. In the event of it's occurring again, appadina edho onnu edho oru kurumbu pannirukom appadi again and again pannite irundha you will be punished appdin solranga. Appo nama in the event of appingiradha eduthanum meaning maarama nama r r so potu edanum. So how you are writing? So you are writing this this must not occur again. இது திரும்ப நடக்க கூடாது. இந்த விஷயம் வந்து திரும்ப செய்ய கூடாது. ஆர் இல்லாவிட்டால் யூ வில் பி பனிஷ்டு. இந்த யூ வில் பி பனிஷ்டு அப்படிங்கிறது வழக்கம் போல நம்ம எழுதுறது. இப்போ இந்த மீனிங் பாரு, திஸ் மஸ்ட் நாட் அக்கர் அகெயின், இது திரும்ப நீ செய்ய கூடாது. ஆர் எல்ஸ் அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்டு, இல்லாட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்ப இந்த நாட் இல்லாம எழுதி பார்த்தீங்கன்னா மீனிங் வராது. திஸ் மஸ்ட் அக்கர் அகெயின், ஸோ இட் இஸ் மீனிங் லெஸ். ஸோ இது நம்ம தான் திங்க் பண்ணி எழுதணும். திஸ் மஸ்ட் நாட் அக்கர் அகெயின் ஆர் எல்ஸ் யூ வில் பி பனிஷ்டு. இப்ப காம்ப்ளெக்ஸ்க்கு யூ ஆர் யூசிங் இஃப். அப்போ இஃப் இந்த யூ எடுத்து இங்க எழுதிக்கணும். இஃப் யூ அந்த சப்ஜெக்ட் இங்க இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்க எழுதிக்கணும். இஃப் யூ இந்த இடத்துல நமக்கு யூ வச்சு எழுத பிகின் பண்ணதுக்கு வராது. இது திஸ் எழுதினா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இஃப் யூ அக்கர் திஸ் அகெயின், இது திரும்ப பண்ணா யூ வில் பி பனிஷ்டு. ஸோ இந்த இடத்துல இஃப் போட்டோம், அந்த சப்ஜெக்ட் இங்க எழுதிட்டு இஃப் யூ அக்கர் திஸ் அகெயின் you will be punished. And we see some more examples. Here it is given some example. You see the first one, we will be late unless we hurry. இந்த இடத்துல லேட் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்திருக்கு. அன்லெஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்ல தான் வரக்கூடியது. நம்ம வேகமா போனாலுடைய நம்ம போற இடத்துக்கு லேட்டா தான் போவோம் அப்படிங்கறத இதனுடைய மீனிங். அன்லெஸ் வி ஹரி, ரொம்ப வேக வேகமா நடக்கணும், இல்லாட்டி வி வில் பி லேட். ஸோ இந்த அன்லெஸ் வர்றப்ப இந்த சென்டென்ஸினுடைய ஏதாவது ஒரு பார்ட்ல கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் மீனிங் வர்ற மாதிரி இருக்கும். நாட் அன்லெஸ் வி வில் ஹரி, அன்லெஸ் தொடர்ந்து கண்டிப்பா இந்த வில் அப்படிங்கிறது வராது, அந்த ஃபியூச்சர் ஃபார்ம் வந்து வராது. அன்லெஸ் தொடர்ந்து நோ ஃபியூச்சர் ஃபார்ம். ஹியர் அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸெப்ட் இஃப் வி ஆர் ஹரி. எக்ஸெப்ட்னா தவிர, இஃப் வி ஆர் ஹரி நம்ம கண்டிப்பா வேகமாக போகணும், அதை தவிர நமக்கு வேற வழி இல்லை, இல்லாட்டி லேட் ஆயிரும். ஸோ அந்த அன்லெஸ் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸெப்ட்ங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். You see the second one, don't tell Raghu what I said unless she asks me. அவங்க என்ன கேட்டாலுடைய நீ வந்து ரகுக்கு நான் என்ன சொன்னேங்கிறத சொல்லாத. அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்ஸ் இருந்துச்சு. Don't tell Raghu what I said unless she asks me. அவன் என்ன கேட்கிற வரைக்கும் அதை சொல்லாத. இதுவும் அப்படிதான், except if she asks me. இது வந்து இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஐ டோன்ட் லைக் ஃபிஷ், ஐ வோன்ட் ஈட் இட். எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, ஐ வோன்ட் ஈட் இட், அதனால சாப்பிட மாட்டேன். அன்லெஸ் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசித்தாலுடைய நான் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன். ரொம்ப பசுதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த அன்லெஸ் வர்றப்போ கண்டிப்பாக நீ நோட் பண்ணணும். ஏதாவது இந்த சென்டென்ஸுடைய ரெண்டு பார்க்கல கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து இந்த நாட்டுங்கிற மீனிங் வந்து நமக்கு வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு ஆப்போசிட்டா சினானிம்ஸ்னா அதனுடைய ஆன்டனிம்ஸ் வந்து அதுல வந்திருக்கும். ஸோ இந்த அன்லெஸ் சென்டென்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பிசி டைப் 4. தேங்க்யூ.